நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் புது கும்மிடி பூண்டி கருமுக்குப்பத்தில் திலகராணின்னு இருக்கேன். என்னுடைய மகன் பேர் தினேஷ். நான் வந்து சிறுபழப்பேட்டை கோவிந்தராஜ் மகள் பிரதீபா வந்து தேதி ஆறாம் மாதம் ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வச்சேன். ஆனால் திருமண நாள் ஆண்லேருந்து அந்த பிரதீபா வந்து எங்கள் தினேஷை வந்து என் மகன் தினேஷை வந்து ரொம்ப கொடுமை கொடுத்தா. தினம் தினம் நைட்டில் என் குழந்தை கொடுமையாக அனுபவிச்சா எங்ககிட்ட அடிக்கடி சொல்வாயம்மா, நைட்டில் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க மாமா கதையே எங்கள் அக்கா வீட்டுக்கார் ராஜான்றவன் கதையவே வந்து பேசுதுமா, எனக்கு அது பிடிக்கலம்மா, அதை நான் ரொம்ப வாட்டி கண்டிச்சிருக்கேன். அவன் இந்த மாதிரி பேசாத நைட்லையே அவங்ககிட்ட வந்து உங்கள் மாமா கதையை பேசுகிறேன்னு நானும் கண்டிச்சிருக்கேன், என் பையனும் கண்டிச்சிருக்கான். ஆனால் வந்து தினம் தினம் அவன் அந்த மாதிரி தொல்லை கொடுத்து வந்தா அது ஒரு நாள் பிரச்சனை ஆகிட்டு அவன் என்ன பண்ணா, அவங்க ராஜா வந்து என் மச்சிஞ்சியை வந்து என் கூட அனுப்பி வச்சிருன்னு சொல்லி சொல்லிட்டான், எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டான். அதில் என் பிள்ளை மனசு உடஞ்சி என்ன பண்ணால் வீடியோ பேசிட்டு அவ கூட எனக்கு வாழை பிடிக்கலமா, அவன் என்னை தினம் தினம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் நைட்லன்னு சொல்லி அவங்க அண்ணங்கிட்ட சொல்லுவான். அவங்க அண்ணன் அவனை எவ்வளோ சமாதானப்படுத்திருக்கான், டே பார்த்துக்கலாம் இருடா தின்னு நம்ம பேசிக்கலாம் இருடான்னு சொல்லி நிறைய வாட்டி அவனை சமாதானம் பண்ணான். அப்போ கூட அவன் வந்து இந்த மாதிரி அவன் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தான். அவங்க பெரியப்பா ஒருத்தர் எஸ்ஐயா இருக்கிறாராம் மாதாவரத்தில், முனுசாமின்னு பேர். அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே சிப்காட்டில் இருக்க எஸ்ஐயும் அந்த ஆள் வந்து ஒரே டைமில் ஒரே பேட்சுக்காரங்களாம் அவங்க. அதனால் அந்த ஆள் வந்து இவனை ரொம்ப டார்ச்சர் கொடுத்து இவனை ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அதனால் என் குழந்தை என்ன பண்ணிச்சு, வீடியோ எடுத்துகிட்டு அம்மா இந்த மாதிரி என்ன அவங்க மூணு பேர் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு போய் என் குழந்தை சூசைட் பண்ணியிருந்தான். எங்களுக்கு அதுக்கான தீர்ப்பு சொல்லி நியாயம் கிடைக்கணும் அம்மா எங்களுக்கு. அதுக்காண்டி நாங்கள் முடிப்புண்டிக்கு டிஎஸ்பி அம்மாக்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் மாதிரி தான் அந்த அம்மா வந்து பொண்ணு வீட்டில் போய் ரொம்ப தொல்லை பண்ணி, ஆனால் ஒரு வாட்டி நாங்கள் போய் கேட்டோம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா தான் ரொம்ப தொல்லை பண்ணாங்க, வந்து பொண்ணு கேளுங்களேன், பொண்ணு கேளுங்க, என் பொண்ணை வந்து கட்டிக்கங்க, என் பொண்ணை வந்து கட்டிக்கங்க. அவங்க அப்பா ரொம்ப சிக்காக இருக்கிறாரு, செத்துற போகிறாரு, அவருக்கு இது சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, அது சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த அம்மா ரொம்ப அர்ஜென்ட் பட்ட தொட்டு தான் நாங்கள் வந்து போய் கேட்டு கல்யாணம் பண்ணோம் நாங்கள் அவங்கள. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.